அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் இக்கல்வி தொலைக்காட்சியின் வழி கண்டு மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் காண இருப்பது இயல் ஐந்தில் வாழ்வியல் என்ற தலைப்பில் அமைந்துள்ள வினை செய். அந்த வினையினையும் அறவழியில் செய் என்ற பொருண்மையில் இருக்கக்கூடிய திருக்குறள் கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். அன்பு மாணவ செல்வங்களே, இயல் மூன்றில் திருக்குறளை நாம் கற்கும் பொழுதே திருக்குறளின் சிறப்புகள், திருவள்ளுவரின் சிறப்புகள், திருக்குறளை விளக்கக்கூடிய மிகச்சிறப்பு பொருந்திய நூலான திருவள்ளுவ மாலை, திருக்குறளில் அமைந்துள்ள பல்வேறு சிறப்புகள் பற்றியெல்லாம் கண்டோம். அதனால் இன்று நேரடியாக இந்த அதிகாரத்தினுள் பயணிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நமக்கு அமைந்திருக்கக்கூடியது பொச்சாவாமை. இந்த பொச்சாவாமை என்பது 54வது அதிகாரமாக நமக்கு இடம்பெற்றுள்ளது. பொச்சாவாமை என்றால் என்ன? பொச்சாப்பு என்பதற்கு மறதி என்று பொருள் கூறுவர். பொச்சாப்பு என்றால் மறதி. பொச்சாவாமை எனும் பொழுது நேரடியாக மறதி என குறித்தல் ஆகாது என பல உரையாசிரியர்களும் பல இடங்களில் சுட்டியுள்ளனர். மணக்குடவார் என்பார் நேரடியாக பொச்சாப்பு என்பதனை மறதி என குறித்தல், நீரினுள் அமிழ்ந்தான் ஒருவனை தீக்கடைக்கோள் கொண்டு சுடுவேன் என்பதற்கு ஒக்கும் என்பார். அதாவது மறதி என்ற ஒன்று இல்லை என்றால் இன்று மனிதர்களுக்கு இடையே போர்களும் பூசல்களுமே விஞ்சி நிற்கும். மறதியால் தான் ஒவ்வொருவரும் தன்னலம் மற்று சுயநலம் மறந்து ஒன்றாக திரிகின்றோம். இங்கே வள்ளுவர் அதை வேண்டாம் என்கின்றாரே என்றால் எத்தகைய மறதி என்பதை நாம் சிந்தித்து நோக்குதல் வேண்டும். இந்த அதிகாரத்திற்கான விளக்கம் என்னவெனில், உவகையில் கடமையை புறக்கணிக்கும் இயல்பே பொச்சாவாமை. இது வெகுளியான் விளையும் தீங்கை விட கொடியது. உவகையில் மகிழ்ச்சியில் நாம் கடமையை புறக்கணித்தாலோ, ஒரு வேலை இருக்கிறது, அந்த வேலை மிக எளியதான வேலை, நினைத்தால் உடனே முடித்து விடலாம், ஆனால் பின்னால் பார்த்துக் கொள்வோம், நாளை பார்த்துக் கொள்வோம் என ஒத்தி போடுதல், தள்ளி போடுதல், அல்லது அவலட்சணம் அதாவது அலட்சியம் காட்டுதல், இதையெல்லாம் கருத்தில் கொண்டே இந்த பொச்சாவாமை என்பதை வள்ளுவர் நமக்கு உரைக்கின்றார். அன்பு மாணவ செல்வங்களே, நாம் 11வகுப்பில் படிக்கின்றோம். இந்த வகுப்பில் நுழைந்தவுடன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் விடுமுறை நிறைய இருக்கின்றது. விடுமுறைகள் தான் நிறைய உள்ளனவே, வகுப்பு திறந்த பின் படித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி சோர்ந்து இருந்தால் அதுவும் இந்த பொச்சாவாமையின் பார்ப்படும். ஆக அன்றன்ற பாடயங்களை அன்றே படித்தல் நலம் பயக்கும் என்ற முறையில்தான் இதை முதலில் உங்களுக்கு வைத்துள்ளார்கள். நன்றாக நோக்குங்கள். அதிகார விளக்கம், உவகையில் கடமையை புறக்கணிக்கும் இயல்பே பொச்சாவாமையாகும். இது வெகுளியான் விளையும் தீங்கை விட கொடியது. வெகுளி என்றால் கோபம். இந்த கோபம் எத்தகையது? தன்னையும் தன்னை சேர்ந்தவரையும் கொள்ளும் தன்மையுடையது. சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏம புனையை சுடும் என்பார். அத்தகைய அந்த வெகுளியை விட மிக கொடுமையான செய்தி எதுவெனில் இந்த மறதி. உவகையால் வரக்கூடிய இந்த மறதியானது, மகிழ்ந்திருக்கும் வேளையில் கடவுளையே நாம் மறத்தல் இயல்பு எனில் கடமையை மறத்தல் எத்தகைய கொடுமை என்பதை நாம் புரிந்து கொள்ளல் வேண்டும். அதற்காக தான் இந்த அதிகாரம் உங்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள குறட்பாக்களை இனி காணலாம். முதல் குறள், இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. இகழ்ச்சியில், இகழ்ச்சினா என்ன? நம்மை அவதூறாக திட்டக்கூடிய வார்த்தைகள், அது இல்லாத ஒரு நிலை. இகழ்ச்சி இல்லாத நிலையிலும் கெட்டாரை எப்படி கெடுவார்கள்? தங்களின் கீர்த்தியை அழித்தவன் தான் கெடுதல் என்பது இயல்பு, நாம் அறிந்ததுதான். இங்கே இகழ்ச்சியே இல்லை ஒருவனுக்கு, மிகுந்த புகழ் உடையவன் தான், ஆனால் அவனும் அழிகின்றான், கெட்டு ஒழிகின்றான். அவனை எந்த காரணத்தினால் என்றால் இந்த பொச்சாவாமையினால்தான், மறதி என்ற ஒன்றால். அடுத்த குறளை நோக்குவோம். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும்தான் உள்ளியது உள்ள பெறின். உள்ளியது
நினைப்பது, எய்தல் அடைதல், எளிது மண் எளிமையானதே. இதில் மண் என கொடுக்கக்கூடிய அந்த சொல்லானது இடைச்சொல், அந்த மண் என்னும் இடைச்சொல் மிகுதியை குறிப்பதற்காக இங்கே வந்துள்ளது. எளிது மண் கிடைப்பதற்கு மிகவும் எளியதே. எப்பொழுது மச்சம் தான் உள்ளியது உள்ள பெறின், நாம் உள்ளியது என்றால் நினைத்ததை உள்ள நினைத்தவாறே எண்ணிக்கொண்டிருப்பதால் அது பயக்கும். சுவாமி விவேகானந்தர் கூட ஒரு இடத்தில் சொல்வார், நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடுகிறாய். அப்பொழுது நம் எண்ணங்கள் மிகவும் வலிமை சேர்ப்பன. நம் எண்ணங்களே நம்மை நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கின்றன. அதனால்தான் நாம் ஒரு செயலை எடுத்துக்கொண்டால் நாம் எண்ணியதை மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருந்தால், அதற்கான வழியை பின்பற்றி கொண்டிருந்தால், முயற்சியை மேற்கொண்டிருந்தால், அதனை அடைதல் என்பது மிகவும் எளியதே. அடுத்ததாக குறிப்பறிதல். இந்த குறிப்பறிதல் என்ற அதிகாரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. திருக்குறளில் இரண்டு முறை கையாளப்பட்டுள்ள ஒரே அதிகாரம் இந்த குறிப்பறிதல். குறிப்பு என்றால் மறைமுகமாக நேரடியாக சொல்லாதவற்றை மறைமுகமாக ஒருவரை பார்த்தே நாம் புரிந்து கொள்வது. அந்த குறிப்பினை அறிதல் என்பது இரண்டு இடங்களில் இங்கே கையாளப்பட்டுள்ளது. முதலாவதாக இங்கே அரசியல், அரசியலில் அமைச்சனிடத்தில் வேண்டுவதாய ஒரு குணமாக வள்ளுவர் இதனை சுட்டுகின்றார், குறிப்பினை அறிதல். மற்றவரிடத்தில், அதாவது 110வது அதிகாரமாக குறிப்பறிதல் இடம்பெற்றுள்ளது. அங்கே தலைவனும் தலைவியும், அதாவது ஒத்த கருத்துள்ள இருவரின் உள்ள குறிப்பினை அந்த குறிப்பறிதல் என்பதனை விளக்குகின்றாள். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கேன் வாய்ச்சற்கள் என்ன பயனும் இல்ல, கண்ணை பார்த்து கொண்டாலேயே அதில் உள்ள பொருளானது நமக்கு விளங்கிவிடும் என்பதே தெளிவாகின்றது. இங்கே இந்த குறிப்பினை அறிவதால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை முதலில் நாம் ஒரு சிறிய கதை வழி பார்க்கலாம். கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையருடைய நட்பை நாம் நன்கு அறிவோம். பார்க்காமலே காதல் நமக்கு தெரியும், பார்க்காமலே நட்பு வளர்ந்ததல்லவா. அந்த உன்னதமான நட்பிற்கு உதாரணம் எனில் கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாருமே. பிசுராந்தையார் ஒரு முறை வரும்பொழுது அவரிடத்தே மக்கள் கேட்கின்றனர், உங்களுக்கு இத்தனை வயதாகியும் நரை திரை மூப்பு பிணி எதுவும் இன்றி இருக்கின்றீரே, எவ்வாறே என்று. அதற்கு அவர் விடையிருக்கிறார், ஏவா மக்கள் மூவா மருந்து. ஏவா என்றது குறிப்பறிதலை சுட்டுகிறது. நான் குறிப்பிடும் முன்னரேயே என்னுடைய பிள்ளைகளானவர் மூவா மூத்தடுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வினைகளுக்கு மருந்தாகி போனார்கள். மூப்பு எப்பொழுது வரும்? அதிக கோபம் இருந்தால் வரும், அதிக மறதி இருந்தால் வரும், அதிகமாக நாம் சொல்வதை கேட்காத போது வரக்கூடிய அந்த துன்ப மனநிலை, இது எதுவுமே அவருக்கு கிடையாது. ஏனென்றால் ஏவா மக்களே மூவா மருந்தாகினர் அவருக்கு. அத்தகைய குறிப்பறிதல் மிக சிறப்பு வாய்ந்தது. அதை பற்றி உங்களுக்கு இந்த அதிகாரத்தில் காணலாம். அதிகார விளக்கம், நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரை ஆகும். நாட்டம் இரண்டும், இருவருடைய எண்ணங்களும் ஒரு சேர அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கக்கூடிய ஒரு சொல் அந்த குறிப்புரை என்பது ஆகும். குறளை பாருங்கள், குறிப்பின் குறிப்பு உணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். குறிப்பினால் பிறரது குறிப்புகளை முகங்களை பார்த்தே அவர் என்ன கூற வருகிறார், இன்முகத்துடன் வருகிறாரா, பசியுடன் வருகிறாரா, களைப்புடன் வருகிறாரா, கோபத்துடன் வருகிறாரா, பழிவாங்கும் எண்ணத்துடன் வருகின்றாரா, நட்புடன் வருகின்றாரா, இவை அனைத்தையும் அவரது கண்களே நமக்கு காட்டிவிடும். அவர்தம் குறிப்புகள் அவர்களுடைய அசைவுகள் கூட காட்டி கொடுத்துவிடும். அத்தகைய அந்த குறிப்பினை குறிப்பினாலேயே உணரக்கூடிய வல்லமை பெற்ற ஒருவரை உறுப்பினுள் அமைச்சரவையில் பலவித உறுப்புகள், அதாவது அமைச்சரவையில் 80 குழுவில் நிறைய பொறுப்பில் அமைச்சர்கள் இருப்பார்கள், அதில் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தாவது அவரை தம் உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க. அடுத்த குறளை பாருங்கள்,
பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும். கண்ணின் வகைமை உணர்வார் பெறேன். பகைமை நமக்கு தெரியும், பகையோடு வருகின்றான், பகையோடு வரக்கூடியவன் எந்த எண்ணத்தில் வருகிறான், எந்த நோக்கத்தில் நம்மை நோக்குகிறான் என்பதை நாம் அறிதல் வேண்டும். கேண்மை, கேண்மை என்றால் நட்பு, கேளிர் என்றால் உறவினர் என அடிப்போம் அல்லவா, அதே போல இங்கே கேண்மை என்றால் நட்பு. இதனை கண் உரைக்கும், கண்களை காட்டிவிடும். ஒருவன் நம் மீது என்ன நோக்கத்தில், பார்வையானது நம் மீது எந்த கோணத்தில் விழுகிறது, எந்த நோக்கத்தில் நம்மை காண்கிறார் என்பதை பார்த்த உடனேயே அறியக்கூடிய அந்த இயல்பினை பெறுபவர் இருக்கின்றார் இல்லையா, அவருக்கு பகைமை நட்பு இரண்டையும் ஆராயக்கூடிய திறன் இருக்கும். கண்ணின் குறிப்புகளை உணர வல்லவர்க்கு பிறருடைய பகைமையையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும். அடுத்ததாக படை மாட்சி, படையினது மாட்சி. படை என்றால் தெரியும், நமக்கு இருக்கக்கூடிய நால் வகை படைகள் சொல்வோம் அல்லவா, என்னென்ன படைகள், குதிரைப்படை, யானைப்படை, காலால் படை, கப்பல் படை, இப்படி நால் வகை படைகளுள் இந்த மாட்சிமை, என்ன மாட்சிமை பொருந்தி இருக்கிறது, அதிகார விளக்கத்தை காணலாம். உள்நாட்டு அமைதிக்கு ஊறு விளைவிக்காமலும், வேற்று நாட்டிற்கு நம் நாடு அடிமை ஆகாமலும் பாதுகாக்கும் ஒரு படைக்கு அரசன் ஆதரவு அளித்தலும் அப்படையினரின் பண்பு மேலாண்மையையும் விளக்குவதே படை மாட்சி ஆகும். இந்த படையானது எப்படி இருக்க வேண்டும், குறளை பாருங்கள். மரம், மானம், மாண்ட வழிச்செலவு, தேச்சம் என நான்கே ஏமும் படைக்கு. மரம், மரம் என்றால் வீரம், ரகரத்தை மாற்றிவிட்டீர்களே ஆனால் அகிரணை பொருளான மரத்தை, ஓரறிவு இருக்கு இல்லையா, புல் மரம், அந்த மரம் என்ற பொருளாகிவிடும். ரகரத்தை உற்று நோக்கி கொள்ளுங்கள், வல்லின ரகரம், மரம். இது உங்களுக்கு சில போதே வினாக்களில் கேட்பார்கள், மரம் மரம் வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. அதனால் இந்த மரம் என்பதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மரம் என்றால் வீரம், மானம் நமக்கு தெரியும், மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரின். மானத்திற்கு பங்கம் வந்தால் உயிரையே விடக்கூட நமது முன்னோர்கள் தயங்க மாட்டார்கள், நாம் அந்த மரபில் வந்தவர்கள். அதனால் ஒரு படைக்கு மானம் என்பது மிகவும் முக்கியம். மாண்ட வழிச்செலவு, மாண்ட வழிச்செலவு என்றால் முன்னோர்களின் வழியில் நடத்தல். தேச்சம், தேச்சம் என்றால் நம்பிக்கைக்கு உரியவராக நிற்றல் வேண்டும். அரசன் மனம் வருந்தி நிற்கும் நேரத்தில் அவனை தேற்றுதல் வேண்டும். நம்பிக்கைக்கு உரியவராக நின்று அரசே இவ்வழியில் சென்றால் வெற்றி நிச்சயம், நம் படைகளுக்கு பாதுகாப்பு இது என அவ்வப்போது எடுத்துரைக்கக்கூடிய அந்த வல்லமை தான் இங்கே தேற்றம். இந்த நான்கும் ஏமும் படைக்கு, ஏமம் என்றால் பாதுகாப்பு என பொருள், ஏமம் என்றால் பாதுகாப்பு. அடுத்ததாக பகை திறம் தெளிதல், இது 88வது அதிகாரமாக இடம்பெற்றுள்ளது. பகை திறம் தெளிதல், பகை சரி, அது என்ன திறம் தெளிதல், அந்த பகையானது சிறியதாக உள்ளதா பெரியதாக உள்ளதா, சிறிதோ பெரிதோ பகை என்றால் பகைதான். அந்த பகையினை யாரிடத்தும் எக்காரணத்தும் நாம் வைத்துக் கொள்ளவே கூடாது என்பதுதான் இந்த அதிகாரத்துடைய விளக்கம். அதை தான் இங்கே வள்ளுவர் குறிப்பிடுகிறார், பண்பு இல், அதாவது பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்றன்று. பகை என்னும் பண்பு இல்லாத ஒன்றை அதனை ஒருவன் நகையேயும் விளையாட்டிற்காக கூட வேண்டற்பாற்ற விரும்பக்கூடாது. என்ன காரணம் தெரியுமா, இப்பொழுது விடுமுறை நாட்டில் மகாபாரத கதை ஒளிபரப்பாகியது, நன்றாக எல்லோரும் கண்டுகளித்து நிற்போம். இந்த மகாபாரத கதையில் வரக்கூடிய ஒரு கிளை கதை என்னவெனில், நம்ம பாஞ்சாலிக்கு நேர்ந்த துயரத்தை பற்றி நாம் வருந்தியிருப்போம், ஆனால் பாஞ்சாலியின் மீது அவ்வளவு கோபம் கொள்ள வேண்டிய காரணம் என்ன, அதன் அடிப்படை என்ன என நுணுகி பார்த்தோமேயானால், அத்தினாபுரத்திற்கு விருந்திற்கு அழைக்கப்பட்ட துரியோதனன்
அத்தனாபுர மாளிகை இருக்கும் இல்லையா, அந்த மாளிகை ஒரு விசேஷம் பொருந்தியது. என்ன விசேஷம் என்றால், தரை போல் இருக்கும் ஆனால் அது நீர்நிலை, நீர்நிலை போல் காட்சியளிக்கும் ஆனால் அது தரைப்பகுதி. இதை அறியாமல் இங்கே துரியோதனன் வந்து விடுகிறான். இப்போ பல அமைச்சர்கள், நண்பர்கள், இன்னும் பல மதியுகிகள் புடைசூழ பல்லோர் முன்னிலையில் நடந்து செல்கின்றான். அந்த குழாத்துள் நடந்து செல்லும் பொழுது மேன் மாடத்திலிருந்து பாஞ்சாலியும் அவளது தோழிகளும் நோக்குகின்றனர். நீர்நிலை என்று எண்ணி தன்னுடைய ஆடையினை லேசாக மேலே தூக்கியவாறு பாதத்தை பதிக்கின்றான். பதித்த பிறகுதான் தெரிகிறது அது தரை என்று. அவமானப்பட்டு அவனே ஆடையை சரி செய்கிறான். கழுத் என்ற ஒரு சிரிப்பு மேலே கேட்கிறது. அண்ணாந்து பார்க்கிறான், பாஞ்சாலி நிற்கிறாள். அப்பொழுது நாம் சிரிக்கும் பொழுதே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு அது வருத்தத்தை தரும் என்றால் மீண்டும் அந்த வேலையை நாம் செய்யக்கூடாது. அதை விடுத்து அவள் என்ன செய்கிறாள், அடுத்து என்ன செய்கிறான் பார்ப்போம் என்று நிற்கின்றால், அடுத்ததாக தரை போல் காட்சி அளிக்கிறது ஆனால் அது நீர்நிலை. அந்த சூட்சுமத்தை புரியாத அவன் அது தரை என எண்ணி காலை வைத்து வழுக்கி விழுந்தே விடுகின்றான். அந்த விழும் நேரத்தில் பல பெண்களுடன் இணைந்து அவள் சிரித்த அந்த நேரத்தில், பொதுவாக நாமே ரோட்டில் எங்கேயாவது வழுக்கி விழுந்து விட்டோமே ஆனால் முதலில் என்ன செய்வோம், காயத்தை எல்லாம் பார்க்க மாட்டோம், யாராவது பார்க்கிறார்களா என்றுதான் பார்ப்போம். அப்போ அந்த அவமானத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே தொடங்குகிறது அந்த பகை. அதைத்தான் இங்கே கூறுகிறார், யாரிடத்தும் எக்காரணத்தும் பகை பாராட்டக்கூடாது. அந்த பகையானது சிறியதாக இருந்தால் என்ன, பெரியதாக இருந்தால் என்ன, விளைவிக்கும் தீமை அளப்பரியதாய் நிற்கும். அதனால தான் இந்த கதையை மிகப்பெரிய உருவெடுத்தது. இந்த அடிப்படை தான். இதை நினைவில் கொண்டு யாரையும் எக்காரணத்தும் இகழ்ச்சி கொண்டு நாம் என்ன கொள்ள என்ன செய்யக்கூடாது, பகைத்து கொள்ளல் கூடாது. அடுத்ததாக பாருங்கள், வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. வில்லினை எடுத்து போர் புரியக்கூடிய மறவரிடத்திலே கூட நாம் என்ன கொள்ளலாம், பகை கொள்ளலாம், நேருக்கு நேர் பகை பாராட்டலாம் நாட்டின் பொருட்டு. ஆனால் கொள்ளற்க எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு செய்தி என்னவெனில், சொல்லேர் உழவர் பகை. நம்மை அடிக்கடி நல்வழியில் திசை திருப்பக்கூடிய சொல்லின் வன்மை பெற்றவர்களை நாம் பகைமையாக்கி விலகி இருந்தால் நம் வாழ்க்கையில் ஊன்றுகோல் என்பது நமக்கு கிடைத்திராது, வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது. அடுத்ததாக, இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இளைதாக முள்மரம், இளையதாக சிறியதாக இருக்கும் பொழுதே அந்த முள் மரத்தினை கொள்க, கொஞ்சு விடுக. அப்படி இல்லையெனில் கலையுணர் கை கொள்ளும், யார் கலைபவர், யார் வெட்ட போகின்றார் வளர்ந்ததற்கு பிறகு, அவருடைய கைகளையே காழ்த்த இடத்து கை கொள்ளும். அதாவது அதை வெட்டும் இடத்தில் அந்த நேரத்தில் அவர்களுடைய கையை அது வருத்தும் தன்மையுடையதாய் மாறிவிடும். இங்கே முள்மரம் என்பது வெளிப்படையாக கூறக்கூடிய கருத்து. இதில் கொள்ளக்கூடிய உள்கருத்து என்னவெனில், பகைமை பாராட்ட கூடாது. எனவே இதில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. நாம் முன்னரே கண்டிருப்போம், பீலிபை சாகாடும் அச்சினும் அப்பண்டம் சாள மிகுத்து பெயின். அதில் மயிலிறகை அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் என்னாகும், அச்சாணி முறிந்துவிடும். அதுபோல இயன்ற அளவிற்கு தான் ஒரு பணியை செய்ய முடியும் என்ற வகையில் அங்கே கண்டோம். இங்கேயும் பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. முன்னர் கூறியவாறே குறிப்பு சடங்குகள் அணி அணி விளக்கம் சான்று சான்று விளக்கம் பொருத்தம் என எழுதி கொள்க. அணி பிரிது மொழிதல் அணி அணி விளக்கம், புலவர் தான் கூற வந்த கருத்தை நேரடியாக கூறாமல் வேறு ஒன்றை கூறியதன் வழி பெற வைப்பதே நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரிது மொழிதல் அணி எனப்படும். சான்று, இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. சான்று விளக்கம், சிறியதாக இருக்கையிலேயே முள் மரத்தை களைந்து விடுதல் வேண்டும். முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையையே அது காயப்படுத்தும். பொருத்தம், ஒருவன் பகையை தொடக்கத்திலேயே கிள்ளி எறியாவிடில் பின்னால் மிகுந்த வருத்தத்தை தரும் என்பது மறைமொழியாக பெறப்படுதலால் இது பிரிது முடிதல் அணிக்கு சான்றாகிறது. அடுத்த அதிகாரம் மருந்து. இது 95வது அதிகாரமாக இடம்பெற்றுள்ளது. இந்த அதிகார விளக்கம், உடலுக்கு பிணி வராமல் காக்கும் முறை. மருந்து என்றால் நமக்கு தெரியும், மிகினும்
குறையினும் நோய் செய்யும். இது உணவின் பாலும் உண்டு. இங்கே இந்த மருந்து என்ற அதிகாரத்தில் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அதாவது மருந்து என்ற ஒன்று வேண்டாவாம், வேண்டாம், தேவையில்லை. எப்பொழுது, எதற்கு? யாக்கைக்கு. யாக்கை என்றால் என்ன? உடம்பு. இந்த யாக்கைக்கு மருந்து என்ற ஒன்று தேவையில்லை. எப்பொழுது என்றால் அருந்தியது அற்றது. அருந்தியது நாம் உண்டது, உணவு உண்ட வேலை அந்த உணவானது அற்றது, செரித்து போனது. இதை இரண்டையும் நினைத்து உண்டால், செரிக்கு முன்பே உண்டு கொண்டே இருந்தோமேயானால் அது நோயை ஏற்படுத்தும். அதனால் உண்டதையும் செரித்ததையும் அறிந்து உண்டால் மருந்து என்ற ஒன்று இந்த உடம்பிற்கு தேவைப்படாது என்கின்றார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். குறளை நன்றாக கவனியுங்கள். நோய் நாடி, நோயையும், நோய் என்ன வகையான நோய் என்பதை முதலில் அறிய வேண்டும். நோய் முதல் நாடி, இந்த நோய் எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது என்ற அடிப்படை காரணத்தை அறிதல் வேண்டும். அது தணிக்கும் வாய், அது தணிக்கும் வாய் என்றால் வழி, அதை தீர்க்கக்கூடிய வழி என்ன என்பதை ஆராய்தல் வேண்டும். இந்த மூன்றையும் ஆராய்ந்துதான் ஒரு மருத்துவனானவன் செயல்பட வேண்டும். ஒரு மருத்துவன் எவ்வாறு செயலாற்ற வேண்டும்? சென்ற உடனேயே பார்த்துவிட்டு மருந்தை எழுதி கொடுப்பது மருத்துவம் அல்ல. நோய் என்ன, அதற்கான காரணம் என்ன, அதை நீக்கக்கூடிய வழி என்ன, இம்மூன்றையும் ஆராய்ந்து அதன் பிறகே மருத்துவர் செயல்பட வேண்டும். இப்படி நோய், நோய் என்பது பல இடங்களில் மீண்டும் மீண்டும் வந்து அதே குறளையே தந்ததால் இக்குறட்பாவில் சொல்லும் பொருளும் பின்வரக்கூடிய நிலையினி, அதாவது சொற்பொருள் பின்வரும் நிலையினி பயின்று வந்துள்ளது. இதற்கு முன்னர் கூறியது போலவே குறிப்பு சட்டகம் அணி அணி விளக்கம், சான்று சான்று விளக்கம், பொருத்தம் என எழுதிக்கொள்க. அணி சொற்பொருள் பின்வரும் நிலையினி, அணி விளக்கம் முன்வரும் சொல்லும் பொருளும் பலவையின் பின்வரும் எண்ணில் பின்வரும் நிலையே. ஒரு செயலில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே மீண்டும் தந்தால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். சான்று, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். சான்று விளக்கம், நோயையும் அதன் காரணத்தையும் அதை தீர்க்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். பொருத்தம், இச்செய்யுளில் நோய் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தந்தமையின் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணிக்கு சான்றாயிற்று. அடுத்த குறளை பாருங்கள். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். குறளை நன்றாக நோக்குங்கள். உற்றான், உற்றான் என்றால் யார்? நோயாளி. அளவு, உற்றவனுக்கு என்ன அளவு? வயது. இங்கே அளவு என்பது எதை குறிக்கிறது? வயதினை. இப்ப உற்றான் அளவும், நோயாளியினுடைய வயதினை முதலில் ஆராய்தல் வேண்டும். கொடுக்கக்கூடிய மருந்து இந்த வயதிற்கு ஏற்றதா, இதை தாங்கும் அளவிற்கு அவர் உடலில் தெம்பு இருக்கின்றதா என்பதையெல்லாம் ஆராய்தல் இது உற்றான் அளவு. பிணி அளவு, இந்த நோயானது எத்தனை காலம் பிடித்திருந்தது, அதை பற்றிய அறிவும் முதலில் இருத்தல் வேண்டும். காலமும், பருவ காலங்கள் மிக மிக முக்கியம். எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும், எது எது என்னென்ன பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் கவனம் செலுத்துதல் நலம். இவை கற்றான், கற்றான் என்பது இங்கே மருத்துவரை குறிக்கிறது. கற்றான் கருதி செயல், அறிந்து செயல்பட வேண்டும். ஒரு மருத்துவனானவன் நோயாளியின் வயதை பார்க்க வேண்டும், நோயினுடைய காலத்தை பார்க்க வேண்டும், அந்த வந்திருக்கக்கூடிய பருவ நிலைகள் குளிர்காலமா வேநீர்காலமா என்பதை அறிய வேண்டும். இம்மூன்றையும் ஆராய்ந்துதான் மருத்துவனானவர் செயல்படுதல் வேண்டும். அடுத்ததாக மருத்துவத்தின் நான்கு பிரிவுகள் பற்றியும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. உற்றவன் நோயாளி, தீர்ப்பான் மருத்துவன், மருந்து என்பது உட்கொள்வது, உழைச்செல்வான் என்பவன் மருத்துவ உதவியாளன். இந்த நான்கு பெயரினும் சேர்ந்து அடங்கியதே மருந்து என்பதாகும். மருத்துவம் பற்றிய குறள் இது. அடுத்ததாக இரவச்சம். இரவச்சம் என்றால் பிச்சை ஏற்க அஞ்சுதல், க
கையேந்துவதற்கு அஞ்சக்கூடியது. பெருமை கெடுதற்கு வரக்கூடிய இந்த இரத்தலுக்கு அஞ்சக்கூடிய பகுதி தான் இது. இது 107வது அதிகாரமாக இடம்பெற்றுள்ளது. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டேன், பறந்து கெடுக உலக இயற்றியான். இறந்துதான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் அந்நிலையினை ஏற்படுத்திய அக்கடவுளே கெட்டு ஒழியட்டும் என்பதாக இக்குறள் அமைகின்றது. அடுத்ததாக, இரவென்னும் ஏமாப்பு இல் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இரவு என்னும் ஏமாப்பு இல், இரவு என்றால் பிச்சை எடுத்தல் என சொல்லக்கூடிய ஏமாப்பு இல். ஏமாப்பு என்றால் என்ன? பாதுகாப்பு. ஏமாப்பு இல் என்றால் பாதுகாப்பு இல்லாத தோணி படகானது. கரவென்னும், கரவு என்றால் என்ன? கொடாமை, கொடாமல் மறைத்தல், அதான் இங்கே கரவு. அந்த கரவு என்று சொல்லக்கூடிய பார் தாக்க, பாறையானது தாக்க பக்குவிடும், உடைந்து விடும். ஆகே பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற நிலையானது இந்த கொடாமை என்ற பாறை மோதினால் உடைந்துவிடும் என இங்கே கூறியமையால் இதில் உருவக அணி பயின்று வந்துள்ளது. வழக்கம்போல் அணி குறிப்பு சட்டகம் எழுதி கொள்ளவும். அணி விளக்கத்தினை பார்க்கலாம். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டினகுதே உருவகமாம். உவமை வேறு உவமையம் வேறு என பிரிக்க முடியாததாய் எது அமைகிறதோ அது உருவகம். இங்கே சான்று, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் எனும் பாதுகாப்பற்ற படகு, கொடாமை என்னும் பாறை, பாறை வேற கொடாமை வேறன்னு பிரிக்கல, இரண்டும் ஒன்று என்பது போல் கூறியுள்ளதால் இதில் உருவகாணி பயின்று வந்துள்ளது. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இதுவரையில் ஒரு 6 அதிகாரத்திலிருந்து நமக்கு ஓரிரு நூற்பாக்கள் எடுத்து வழங்கப்பட்டவற்றை கண்டோம். இந்த குறள்களை மென்மேலும் நன்றாக பயின்று வாழ்க்கையிலும் அதனை கடைபிடித்து நன்முறையில் மதிப்பெண் பெற்று வளர்வீர்களாக. நன்றி.